கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் வர வர தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அனைத்து கட்சிகளும் பிரச்சார ஒளி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு. இதுல ரொம்பவே முக்கியமா நடிகர் நடிகைகளும் பங்கேற்றுட்டு இருக்காங்க. ஆந்திர பிரதேசம் வச்சு பார்க்கும் பொழுது அங்க April 11 தேர்தல் நடக்க இருக்குது. மாநில சட்டமன்றத்துக்கும் அன்னைக்கே தேர்தல் நடக்குது. இப்போதைக்கு ஆட்சியில் இருக்கிற தெலுங்கு தேசம் கட்சி மறுபடியும் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக கடும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா நடிகரும் அரசியல்வாதியுமான பாலகிருஷ்ணாவை கிண்டூர் தொகுதியில அந்த கட்சி சார்பில் சட்டமன்றத்தில் போட்டிடுறாரு. விஜயநகரம் பகுதியில் அவர் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவருடைய கட்சி தொண்டர் ஒருத்தர் அவர் பக்கத்துல வந்து அவரை பார்த்த சந்தோஷத்துல அவரை வச்சு ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரு. இதை பார்த்த உடனே பயங்கரமா கோவப்பட்டாரு பாலகிருஷ்ணா. காருக்குள்ள இருந்த மாதிரியே அந்த போனை தட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா அவரால் தட்டி விட முடியல. மறுபடியும் பயங்கரமா கோவப்பட்டு காரை விட்டு கீழே இறங்கி அந்த தொண்டரை விரட்டி போய் அவரை பிடிச்சு பயங்கரமா அடிச்சு அதுக்கப்புறமா அந்த போனை கையில இருந்து பிடுங்கி பயங்கரமா தூக்கி எரிஞ்சிட்டாரு. இதனால அந்த பகுதியில ரொம்பவே பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதை வீடியோவா எடுத்து YSR காங்கிரசும் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நடிகர் பாலகிருஷ்ணா இந்த மாதிரி செய்யறது இது முதல் தடவை இல்ல. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பண்ணிருக்கிறாரு. தன்னை போட்டோ எடுத்த பத்திரிகையாளரையே நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாரு. அந்த சர்ச்சையில சிக்கிக்கிட்டாரு. நெட்டிசன்கள் எல்லாம் ஆந்திரா சிவகுமார் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ணாவை போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நடிகர் பாலகிருஷ்ணாவுக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்காங்க. இதற்கு காரணம் அவருடைய ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கே பயங்கர காமெடியா இருக்கும். ட்ரெயினை கையால தூக்குறது, ஒரு கையை காஞ்சோன்னே அந்த பக்கம் ட்ரெயின் போக வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. ஆன் ஸ்கிரீன்ல இதெல்லாம் பண்ணிட்டு நேர்ல பார்க்கும் பொழுது யாருக்கா இருந்தாலும் அவரை பார்க்கணும், அவர்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு போட்டோவாவது எடுக்கணும் சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி வந்து செல்ஃபி எடுக்கணும்னு முயற்சி செஞ்ச அந்த தொண்டரை இந்த மாதிரி அடிச்சு புரட்டினது பாலகிருஷ்ணாவுக்கு ஒரு பெரிய அவப்பேர் உண்டு பண்ணிருச்சு. சந்திரபாபு நாயுடு இந்த கட்சிக்காக ரொம்பவே பாடுபட்டு இருக்கிறாரு. ஆனா பாலகிருஷ்ணாவோட அடாவடித்தனத்தை தன்னால அடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாரு. நாயுடு பாடுபட்டு ஒரு ஜான் அளவுக்கு ஏத்தினாரு அப்படின்னா பாலகிருஷ்ணன் ஏதாவது செஞ்சு அந்த கட்சியை ஒரு மூலம் அளவுக்கு சறுக்கி விட்டுறாரு. நடிகர் பாலகிருஷ்ணா தமிழ் சினிமால சீனியர் ஆர்டிஸ்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் கமல்ஹாசனுக்கும் ரொம்பவே ஃப்ரெண்டானவர். நிறைய மேடை பேச்சுக்கள இவங்களை பத்தி ரொம்பவே பெருமையா பேசியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இவரும் விஜயகாந்தும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள். விஜயகாந்துமே அவருடைய பேட்டியின் பொழுது பத்திரிகையாளர்களை ரொம்பவே கேவலமா பேசியிருந்தாரு. அதே பாணியில பாலகிருஷ்ணா பண்றது ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. இதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் அவருடைய மக்கள் நீதி மையம் கட்சியை வச்சு இந்த தேர்தலில் போட்டியிடுறாரு. ஆனா அவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் ரஜினியை பெருமையாவே பேசிட்டு இருக்காரு. இதை வச்சு நிறைய பேர் அவரை சோசியல் மீடியால கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் அவருடைய மகள் சௌந்தர்யாவோட கல்யாணத்துக்காக இன்விடேஷன் வைக்கிறதுக்காக கமலஹாசனுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க ஆபீஸ்ல அவரை பார்த்து இன்விடேஷனும் வச்சிருக்காரு. ஆனா கமலஹாசன் நீங்க எங்க கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. ரஜினிகாந்தும் சரி அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதையே பிடிச்சுக்கிட்டு கமலஹாசன் பிரச்சாரத்தின் போது ரஜினி நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றது ரொம்பவே வேடிக்கையா இருக்கு. இன்விடேஷன் கொடுக்க வந்தவங்க கிட்ட இந்த மாதிரி எதிர்பார்த்து கேட்கறது ரொம்பவே தப்பு. அதுலயும் அவர் சும்மா பேச்சுக்கு தான் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை வச்சு பிரச்சாரத்துல எல்லா நேரத்திலையும் ரஜினி ரஜினின்னு சொல்லிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு. உண்மை சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரஜினிகாந்த் நான் யார் பக்கமே நிக்கல, எங்களுடைய டார்கெட்டே சட்டமன்றம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு தெளிவா சொல்லியும் கமலஹாசன் அவருடைய ஆதரவு கேட்கறது ரொம்பவே அநாகரிகம் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கமலஹாசன் நிறைய மேடை பேச்சுகள்ல ரஜினி பத்தி ரொம்பவே கேவலமா பேசியிருக்காரு. அப்படி பேசியும் இப்ப ரஜினிகாந்தோட ஆதரவு கேட்கறது ரொம்பவே தவறா இருக்குது. சோ பாலகிருஷ்ணா பிரச்சாரத்தின் பொழுது அவருடைய கட்சி தொண்டரைய விரட்டி விரட்டி அடிச்சாரு. இது இப்ப சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.